Hi students, this is Alex here. Example 1.26. One universal set kuduthirukanga. Adoda elements enna abindradha nam eludalam. So idhula pathina x undu belong to z abindru kuduthirukanga. Idhu undu integer minus 2 la undu 10 varaikum. Appo nam minus 2 minus 1 0 1 2 3 10 varaikum eludiyaachu. Adukapra set a eduthukanum. Set a pathina இது இன்டிஜர் மைனஸ் ஒன்ல இருந்து ஃபோர் வரைக்கும் ஸோ இந்த பியோட வேல்யூ ஒன்று ஒன்றா சப்ஸ்டியூட் பண்ணும் மைனஸ் ஒன் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும் இது வந்து மைனஸ் டூ பிளஸ் ஒன் அப்போ மைனஸ் ஒன் அப்படின்னு வரும் அடுத்தது ஜீரோ ஜீரோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒன் வந்துடும் அடுத்தது ஒன் இந்த ஒன் போட்டால் டூ பிளஸ் ஒன் த்ரீ அடுத்தது டூ போட்டால் ஃபோர் பிளஸ் ஒன் ஃபைவ் த்ரீ போட்டால் செவன் ஃபோர் போட்டால் நைன் இப்போ அடுத்தது இங்கே க்யூ ஒவ்வொரு வேல்யூவாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் கியூக்கு மைனஸ் ஒன் போட்டால் மைனஸ் த்ரீ ப்ளஸ் ஒன் அப்போ மைனஸ் டூ அடுத்தது ஜீரோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒன் வரும் ஒன் சப்ஸ்டியூட் பண்ணால் த்ரீ ப்ளஸ் ஒன் ஃபோர் டூ சப்ஸ்டியூட் பண்ணால் சிக்ஸ் ப்ளஸ் ஒன் செவன் த்ரீ சப்ஸ்டியூட் பண்ணால் டென் அடுத்தது ஃபோர் சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது ஏன்னா இந்த இடத்துல ஈக்குவல் டு கிடையாது இங்கே வந்து ஈக்குவல் இருக்கிறனால நம்ம ரெண்டுமே எடுத்தோம் அதுமாதிரி இங்கே மைனஸ் டூ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இருக்குது இங்கே லெஸ் தேன் ஈக்குவல் டு டென் இருக்குது அதனால் ஈக்குவல் இருக்கும்போது அந்த நம்பரும் எடுத்துட்டோம் பட் இங்கே ஈக்குவல் இல்லைனா அந்த நம்பர் எடுக்கக்கூடாது இப்போ நமக்கு யூனிவர்சல் செட் அண்ட் ஏ அண்ட் பி கிடச்சிருச்சு நம்ம டி மார்கன்ஸ் லா இதை வந்து நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம் அதாவது டி மார்கன்ஸ் லாஸ் ஃபார் காம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நமக்கு ரெண்டு லா இருக்குது ஸோ ஒரு லா இங்க எழுதலாம் ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் அதே மாதிரி செகண்ட் லா வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ் அப்படின்றது ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்துக்கலாம் இதில் எல்எச்எஸ் எடுக்கணும் ஓகே பட் எல்எச்எஸ்ல நம்ம முதல்ல ஏ யூனியன் பி எடுக்கணும் ஏ யூனியன் பி அப்படின்னு வரும்போது இது வந்து ஜாயின் பண்ணோம் ஸோ மைனஸ் ஒன் அதுக்கப்புறம் ஒன் மைனஸ் டூ இருக்கு ஸோ நம்ம ஆர்டராக எழுதணும் அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு மைனஸ் டூ போட்டுடலாம் அதுக்கப்புறம் மைனஸ் ஒன் அதுக்கப்புறம் ஒன் அதுக்கப்புறம் த்ரீ ஃபோர் ஃபைவ் செவன் நைன் டென் இப்போ நமக்கு ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் எழுதணும் ஹோல் டேஷ் அப்படின்னா யூனிவர்சல் செட்டில் இதில் ஏல ஏ யூனியன் பியில் இல்லாத எலிமெண்ட்ஸ் யூனிவர்சல் செட்டில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் ஸோ ஜீரோ ஏன்னா மைனஸ் டூ மைனஸ் ஒன்லாம் அங்கே இருக்குது அப்புறம் ஒன்று இருக்குது அப்புறம் டூ அப்புறம் த்ரீ ஃபோர் ஃபைவ் இதெல்லாம் இருக்குது சிக்ஸ் அதுக்கப்புறம் செவன் அதுக்கப்புறம் எயிட்டு செவன் வராது ஏன்னா செவன் அங்கே இருக்குது எயிட் அதுக்கப்புறம் நைன் டென் அவ்வளோதான் இப்போ நமக்கு ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கணும் ஆர்ஹெச்எஸ்ல பார்த்தீங்கன்னா ஏ டேஷ் தனியாக எழுதணும் ஸோ ஏ டேஷ் அப்படின்னும் போது ஏ இங்கே இருக்கு இல்லையா ஸோ யூனிவர்சல் செட்டில் நம்ம மைனஸ் டூவில் தான் ஆரம்பிக்குது அப்போ நமக்கு இது வந்து மைனஸ் டூ அதுக்கப்புறம் ஜீரோ அதுக்கடுத்தது ஒன்று இருக்குது ஸோ டூ அப்புறம் த்ரீ இருக்குது ஃபோர் எழுதணும் அப்புறம் ஃபைவ் இருக்குது சிக்ஸ் எழுதணும் செவன் இருக்குது எயிட் எழுதணும் நைன் இருக்குது அப்புறம் டென் எழுதணும் இது வந்து ஏ டேஷ் அதே மாதிரி நம்ம பி டேஷ் எழுதணும் பி டேஷ் எழுதும்போது மைனஸ் ஒன் ஜீரோ அதுக்கப்புறம் ஒன் இருக்குது ஸோ அப்போ டூ த்ரீ ஃபோர் இருக்குது அப்போ ஃபைவ் சிக்ஸ் செவன் இருக்குது ஸோ எயிட் நைன் இப்போ இது ரெண்டுத்துக்கும் ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் இது ரெண்டுலேயும் இதெல்லாம் காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தா ஜீரோ டூ அதுக்கடுத்தது சிக்ஸ் அதுக்கடுத்தது எயிட் வேறு எதுவும் காமனாக இல்லை ஸோ ஜீரோ டூ சிக்ஸ் எயிட் இது பார்த்தீங்களா இது ஒன் இது டூ இது ரெண்டும் சேமாக இருக்குது ஜீரோ டூ சிக்ஸ் எயிட் ஃப்ரம் ஒன் அண்ட் டூ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணியிருக்கோம்னா ஏ யூனியன் பி
whole dash அப்படின்றது a dash intersection b dash அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்கோம் சோ இது ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ செகண்ட் சப் டிவிஷன் எடுத்துக்கலாம் a intersection b இது முதல்ல கண்டுபிடிக்கணும் அதுக்கு அப்புறம் தான் அதோட டாஷ் சோ செகண்ட் சப் டிவிஷன்ல a intersection b equal to சோ இங்க வந்து a and b இருக்கு இதுல எதெல்லாம் காமன் அப்படினு பாத்தீங்கன்னா 1 அதுக்கு அடுத்து 7 சோ மீதி இங்க -1 இல்ல 3 இல்ல 5 இல்ல 9 இல்ல சோ 1 and 7 இந்த ரெண்டு எலிமெண்ட் தான் வந்து காமனா இருக்கு 1 and 7 இத எழுதியாச்சு இல்லையா இப்போ இதுக்கு ஹோல் டாஷ் கண்டுபிடிக்கணும் சோ இது நம்ம LHS அப்படினு எடுத்துக்கலாம் செகண்ட் பார்ல LHS a intersection b ஹோல் டாஷ் அப்படினு வரும்போது 1 and 7 விட்டுட்டு மீதி யுனிவர்சல் செட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ்லாம் எழுதணும் -2 ல ஆரம்பிச்சு 10 வரைக்கும் சோ -2 -1 0 1 எழுத வேண்டாம் 2 3 4 5 6 7 எழுத வேண்டாம் 8 9 10 இது வந்து நம்ம 1 அப்படினு எடுத்துக்கலாம் இப்போ RHS எடுத்துக்கலாம் RHS ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து a - union b - இருக்கு a - and b - நம்ம ஆல்ரெடி இங்கே எழுதி இருக்கோம் சோ இதே காப்பி பண்ணிக்கலாம் சோ இது அப்படியே இந்த இடத்துல காப்பி பண்ணிடலாம் இப்போ இங்க காப்பி பண்ணதுக்கு அப்புறம் இது ரெண்டுத்துக்கும் நம்ம சப்டிவிஷன் டூல யூனியன் எடுக்கணும் இது ரெண்டுத்துக்கு யூனியன் எடுக்கும்போது a - union b - அப்படிங்கும்போது -2 -1 0 1 இல்ல சோ 2 3 4 5 6 7 இல்ல 8 9 10 இது வந்து 2 அப்படி நடத்திடலாம் இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாக்கும்போது சோ எல்லாமே சேமா இருக்கு ரெண்டுதுலயுமே வந்து 1 உம் கிடையாது 7 உம் கிடையாது சோ from 1 and 2 from 1 and 2 நமக்கு வந்து a intersection b ஹோல் டாஷ் அப்படின்றது a டாஷ் யூனியன் b டாஷ் சோ क्वेश्चनல அவங்க வந்து டி மார்கன்ஸ் லா ஃபார் காம்ப்ளிமெண்டேஷன் அப்படினு கொடுத்திருந்தாங்க இல்லையா சோ இந்த ரெண்டு லாவையும் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு ஒரு லா வந்து a யூனியன் b ஹோல் டாஷ் a டாஷ் இன்டர்செக்ஷன் b டாஷ் இன்னொன்னு a இன்டர்செக்ஷன் b ஹோல் டாஷ் a டாஷ் யூனியன் b டாஷ்